உலகெங்கும் வாழ்கிற தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தொடர்ச்சியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து விமர்சனம் செய்து தான் காணொலி வெளியிடுறீங்க. திமுக ஆட்சியில் வந்து ஒரு நல்லது கூட நடக்கலையா? ஒரு ஆட்சினால் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். ஏன் நீங்கள் வந்து நெகட்டிவ் மட்டுமே பேசுகிறீங்க, பாசிட்டிவே பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையில் நியாயமான கேள்வி. திமுகவுக்கு நன்றி சொல்லி ஒரு காணொலி வெளியிடணும்னு சொல்லி எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை தான். ஏன்னா ஒரு ஆட்சியில் நல்லது நடக்க முடியாது, ஒரு நடுநிலையாளராக ஒரு பொது ஊடகமாக நாமளும் நன்றி சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். சரி, செஞ்ச விட செய்ய போகிறதுக்கு அவங்க செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நன்றி சொல்லலாம். இதை செய்வாங்கன்னு சொல்லி நானும் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து பேரறிவாளனுடைய விடுதலையில் தமிழக அரசுடைய தீர்மானத்தின் மீது ஆளுநர் அவர்கள் வந்து காலம் தாழ்த்துவது வேதனை அளிக்கிறது, காலம் தாழ்த்தக்கூடாது, உடனடியாக ஆளுநர் அதுக்கு பதில் சொல்லணும். பேரறிவாளன் உள்ளிட்ட ஒரு ஏழுபவர்கள் விடுதலையில் குடியரசுத் தலைவருக்கான எந்த பங்கும் இல்லை, ஆளுநரே தமிழக அரசின் தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறது. 2010 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 7 தமிழர்களையும், அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக கூடிய 7 பேரையும் விடுதலை செய்யணும்னு சொல்லி தமிழக அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது. இந்த தீர்மானம் நிறைவேற்றி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆச்சு. அது வந்து ஆளுநர் வந்து கிடப்ப போட்டிருந்தார், ஆளுநர் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருந்தார். அதன் பிறகு ஆளுநர் மாறுறாரு, அப்புறம் தேர்தல் வருது, ஆட்சி மாறுது. ஆட்சி மாறின பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு திமுக அரசு வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது, உறுதியான நிலைப்பாட்டில் அங்கே இருக்கிறோம், அதனால் விடுதலை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கும், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. குடியரசுத் தலைவர் அந்த கடிதத்துக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை. இன்றைக்கி நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, ஆளுநர் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக அரசு என்ன செய்ய போகிறது? இப்போது கடந்த கால ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கு வருத்தம் கேட்குற சரி, கடந்த கால ஆட்சியில் உள்ள தீர்மானங்களுக்கு வந்து பெரிய வலு இருக்காது. ஏன்னா 2018 ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் அது கிட்டத்தட்ட செயலிழந்த தீர்மானம். புதிதாக இந்த ஒரு மாத காலம் இருக்குது, இனி ஜனவரி மாதத்துக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு மாத காலத்தில் ஒரு பெரும்பான்மை பெற்ற திராவிட முன்னேற்றத்தின் அரசு உண்மையிலேயே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில், திமுகவுடைய கதாநாயகன் என்று சொல்லப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் 7 பேர் விடுதலையில் திமுக அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுதலை செய்யும் என்று சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை, அதிமுக போட்ட தீர்மானத்தை விடுங்க, ஏன்னா அதிமுக ஆட்சி தான் சரியில்லை, அதிமுக ஆட்சி சரியான ஆட்சி இல்லைன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு திமுக ஆட்சி விடியல் ஆட்சி வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்தபடியே 7 தமிழர் விடுதலையில் நீங்கள் உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதற்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி ஒரு 10 நாளில், ஒரு 15 நாளில், 1 மாதத்துக்குள்ள தமிழக சட்டசபையை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த தீர்மானத்திற்கு ஆளுநர் வந்து பதில் சொல்லணும். அதன் அதாவது அந்த தீர்மானத்தை வைத்து 7 பேரையும் விடுதலை செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் உண்மையிலேயே 7 தமிழர் மீது அந்த 7 பேர் விடுதலையில் நீங்கள் அக்கறையோடு இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே முழு மனதோடு நன்றி சொல்ல சாட்டை கடமைப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த உலக தமிழுமே உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க திமுக அரசுக்கு. அது திமுக செய்யுமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இது என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான உலக தமிழருடைய எதிர்பார்ப்பு. திராவிட முன்னேற்ற அரசின் மீது வந்து கடந்த கால ஆட்சியின் மீது பல்வேறு கோபங்கள் ஈழத்தமிழருக்கும் உலகத் தமிழருக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழருக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் இருக்கிறது. அது ஆறாத வடு, ஆறாத ரணம். அது ஒருபோதும் வந்து அதை மறக்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்களுடைய சாவுக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சிக்கு அன்னைக்கு துணையாக நின்றது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் திமுக மீது பல கோபங்கள் இருக்குது. அந்த கோபங்கள்லாம் தாண்டி இந்த 31 ஆண்டுகள் வந்து சிறையில் வாடிட்டாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற எல்லோருமே, அதாவது அவங்க ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தால் 10 ஆண்டுகள் சிறை நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் அவங்களை விடுதலை செய்ய முடியும். ஏற்கனவே வந்து தருமபுரி கொலை வழக்கு, நம்ம இந்தியா முழுக்க பேசப்பட்ட கொலை வழக்கு, 3 பெண்கள் வந்து உயிரோடு கொளுத்தப்பட்டாங்க. அதில் அவங்க அதிமுகவை சார்ந்தவங்கன்னு சொல்லி அதிமுகவை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. இருந்தாலும் வந்து 2012 சிறை நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் வந்து அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி இந்தியா முழுக்க எண்ணற்ற வழக்குகளை சொல்லலாம். இப்போ பஞ்சாபில் வந்து முதலமைச்சரையே வந்து தாக்கினவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி இந்தியா முழுக்க பல வழக்குகள் இருக்குது. ஆனால் இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இப்போ இருக்கிற இந்த 7 பேருக்கும் இந்த கொலைக்கும் நேரடியாக எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்லலை, அந்த விசாரணை அதிகாரிகள், முன்னாள் சிபிஐ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, காவலர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே அது வெளிப்படை தெரியும். ஆனால் இந்த கொலை நடந்த இடத்துல கொலைக்கு காரணமானவங்க இறந்துட்டாங்க, திட்டமிட்டவங்க வந்து பெங்களூரில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம்
எல்லாம் 20ஆம் கட்டம் 30ஆம் கட்ட பேட்டரி வாங்கி கொடுத்ததாக சொல்லப்பட்டது. அதில் அது கூட பேரறிவாளனை வந்து நாங்கள் வந்து துன்புறுத்தி தான் வாங்கினோம் சொல்லி விசாரணை அதிகாரி ஒத்துக்கிறது. அதெல்லாம் பெரிய ஒரு உள்குழமான நம்ம டீட்டெயில். அதையெல்லாம் தாண்டி அந்த அதன் கொலையை நியாயப்படுத்துவதையெல்லாம் தாண்டி அவங்க போதிய காலம் உள்ளே இருந்துட்டாங்க. 31 ஆண்டுகள் இருந்தாங்க. ஒட்டுமொத்தமான இளமை 19 வயசில் போன பேரறிவாளன் அவர்கள் இன்னைக்கு 31 ஆண்டுகளாக தன்னுடைய இளமை முடிச்சு 50 வயசு ஆயிடுச்சு. இனிமேலாத வாழ்க்கையில் தன்னுடைய பெத்த தாய்க்காக ஒரு தாய் தன் மகனுக்காக தவம் இருந்தது போல 31 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. குறைந்தபட்சம் பேரறிவாளனை வந்து விடுதலை செய்வதன் மூலமாக அந்த இளைஞன் பல கனவுகளோடு இருந்திருப்பான். ஒரு அந்த கனவுகளை இனிமேலாவது இருக்கிற காலத்தை வாழ்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் ஒரு இயக்கத்தில் தான் வந்து எல்லாரும் வந்து அது குறித்து நம்ம பேசுறது. இதில் திராவிட முன்னேற்ற அரசு வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் இருந்தபோது தொடர்ச்சியாக 7 தமிழர் விடுதலையை வந்து ஆதரித்து பேசியிருக்கிறது. நாங்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நாங்கள் வந்து விடுதலை செஞ்சிருப்போன்னு சொன்னிச்சு. 2014 அமையர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ளாடியே வந்து மத்திய அரசு வந்து அன்றைக்கு காங்கிரஸ் அரசு வந்து ஒரு வழக்கை போட்டு இது வந்து சிபிஐ விசாரணைத்த வழக்கு என்பதால் வந்து மத்திய அரசை வந்து கேட்கணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்ல அப்போ மத்திய அரசு உடனடியாக வழக்கு போடுது. அது அப்படியே கடப்பில் போடப்பட்டுச்சு. இல்லைன்னா அன்னைக்கு அவங்க வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 7 வருஷம் ஆயிருக்கும். அதன் பிறகு திருப்பி வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு திருப்பி 2017 தீர்மானம் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக தடுத்து கொண்டிருக்குது. காங்கிரஸ் தடுத்தது. காங்கிரஸ் வந்து தங்களுடைய தலைவர் இறந்து விட்டார், அதை அதில் சம்மந்தப்பட்டவர்கள் இவங்க, அதனால் விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது. ஆனால் ராகுல் காந்தி கூட நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதில் மாதிரி காங்கிரஸ் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த 2018 தீர்மானத்துக்கு பிறகு ஆளுநருக்கு எந்த அழுத்தத்தையாக கொடுத்துருக்கிறதா? அப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய நிலைப்பாடே இந்த 7 வரையும் விடுதலை செய்ய வேண்டும், குறிப்பாக பேரறிவாளனை மீட்டுக் கொண்டு வந்து எல்லா தரப்பு எல்லா அரசியல் கட்சிகளும் பேசி வர சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எடுக்கிற நிலைப்பாட்டை விட அதிகமாக எடுத்து இதுவரைக்கும் ஆளுநரை வந்து எந்த விதமான அழுத்தம் கொடுக்கல. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தீர்ப்பு வந்தபோதும் இதை வந்து நீங்கள் தள்ளி போடணும், இந்த தீர்ப்பை தள்ளி போடணும், தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை தொடர்ச்சியாக வந்து வழக்கு போட்டு தடை கேட்பதே வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். இப்போ நம்ம இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இதற்கு மேலே மத்திய அரசு நீங்கள் வந்து காலம் கேட்கக்கூடாது, காலம் தாழ்த்தக்கூடாது, கால அவகாசம் கேட்கக்கூடாது, உடனடியாக வந்து பேரறிவாளர் விடுதலை எல்லா அதிகாரமும் தீர்மானத்தின் அடிப்படையில் வந்து ஆளுநருக்கு இருக்கு என்று சொல்லியிருக்கிறது. அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய துரோக நிலைப்பாட்டை திமுக இந்த இடத்துல வந்து முறியடிக்கணும். இதில் வந்து மாநில சுயாட்சி பேசுகிற திமுக, மாநில தன்னாட்சி பேசுகிற திமுக, ஒரு ஒன்றிய அரசு உங்களுக்கு தடை போட்டு கொண்டிருக்கிறது. அதை மீறி நீங்கள் பேரறிவாளனை விடுதலை செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக முடியும். எங்களுடைய சுயாட்சி, எங்களுடைய உரிமை, எங்கள் தீர்மானம், அது அதிமுகவோட தீர்மானமாக இருக்கலாம், இல்லை திமுகவின் தீர்மானமாக இருக்கலாம், எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டுடைய பிரதிநிதிகளுடைய தீர்மானம், சட்டசபை உறுப்பினருடைய தீர்மானம் என்பது, அமைச்சரவையின் தீர்மானம் என்பது ஒட்டுமொத்தமான மக்களுடைய ரெப்ரசன்டேஷன். அதை வந்து ஒரு ஆளுநர் முடக்கி போடுவது, அதை வந்து ஒரு மத்திய அரசு தடுப்பது, ஒன்றிய அரசு தடுப்பது என்பது ஒட்டுமொத்தமான சுயாட்சிக்கு எதிரானது. மாநில சுயாட்சி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக இதில் தலையிட்டு பேரறிவாளனை விடுதலை செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். அன்றைக்கு நாம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஸ்டாலின் அவருக்கும் நன்றி என்ற காணொளியை வெளியிடுவோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி